ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பார்க்க போகிறோம் இதையும் நம்ம ரெடிமேட் மசால் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்லேயே மசால் வந்து ரெடி பண்ணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி பண்ண போகிறோங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்காக நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க ரெண்டு லெக் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் மீதியெல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் போன்லெஸ் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லை போனோட இருக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க இதோடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதோடவே இதோடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேங்க கொத்தமல்லித்தூள் இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இதோடவே ஒரு லெமன் வந்து சின்ன லெமனாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போது பொடி எல்லாமே சேர்த்துட்டு லெமனையும் பிழிஞ்சு சேர்த்துட்டு நல்லா நம்ம சிக்கனோட மசாலாலாம் உள்ளே இறங்கி கிடைக்கிற மாதிரி நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாங்க நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நல்லா ஃபுல்லாகவே நம்ம போட்ட மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே ஒன்றா கலந்து சிக்கனோட நல்லா கோட் மாதிரி நல்லா வந்து கலந்து வச்சுருங்க இப்போது நம்ம சிக்கனோட சேர்த்த எல்லா பொடியையும் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு கலந்து விட்டுட்டேங்க இப்போது நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டோன்னா நல்லா சூப்பராக நம்மளோட உப்பு காரம் எல்லாமே வந்து சிக்கனில் நல்லா பிடிச்சி சூப்பராக இருக்குங்க டைம் இருந்தால் இந்த மாதிரி ரெஸ்ட்டு விடலாம் இல்லனா உடனே கூட நம்ம சில்லி சிக்கன் பவுடருக்கு ரெடி பண்ணலாம் நான் இப்போ ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுருந்தேங்க அரை மணி நேரம் கழிச்சு இதோடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க இதோடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போல மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை அளவுக்கு கேசரி பவுடர் ரெட் கேசரி பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன் ரெட் ஃபுட் கலர் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரி கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு வேண்டான கலர் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவையும் மைதா மாவையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நல்லா மேரினேட் பண்ணி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா மசாலாலாம் எல்லாம் பிடிச்சி நம்மளுக்கு நல்லா சிக்கன் வந்து மொறு மொறுன்னு கிடைக்குங்க இப்ப பாருங்க கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதோட ஒரே ஒரு முட்டையோட வெள்ளை கரு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க மஞ்சள் சேர்க்காம வெள்ளை மட்டும் நான் சேத்துறேன் நம்ம எடுத்திருக்கிற முக்கால் கிலோ சிக்கனுக்கு வெள்ளை மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க சப்போஸ் நீங்க ஒரு கிலோல இருந்து ஒன்றரை கிலோ சிக்கன் வந்து செய்யற மாதிரி இருந்தா நீங்கள் ஒரு முழு முட்டையுமே சேர்த்துக்கலாம் நம்ம வந்து முக்கால் கிலோ சிக்கனுங்கிறனால நான் வெள்ளைக்கருவை மட்டும் சிக்கனோட ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது மசாலாலாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி பிடிச்சி நல்லா சூப்பராக சிக்கனில் வந்து நல்லா கோட்டாகி கிடைக்குங்க கொஞ்சம் கூட மசாலாலாம் பிரியாமல் நம்மளுக்கு சிக்கனில் ஃபுல்லாகவே கோட்டாகி நல்லா சாப்பிடவும் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா கலந்து வச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ ஆயிலில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடான ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா தான் மசாலாலாம் உதிராமல் சூப்பராக வரும் நீங்கள் ஆயில் காயறதுக்கு முன்னாடி போட்டுட்டிங்கன்னா மசாலாலாம் அப்படியே தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் நல்லா சூடான ஆயிலில் சிக்கனை வந்து நீங்கள் போட்டு பொறிச்சி எடுங்க அப்போ தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல மசாலாலாம் நல்லா கோட் ஆகி நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் வந்து சூடாக இருக்கிறனால டக்குன்னு போட்டோன்னே நம்மளுக்கு பொரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை போட்டு பொறிச்சிடுங்க இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நமக்கு அந்த எண்ணெயோட சலசலப்பு லைட்டாக அடங்குற வரைக்கும் நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை பொறிச்சு எடுக்கலாம் ரொம்பவும் அதிகமாக வேக வச்சுட்டோம்னா சிக்கன் நல்லா லப்பர் மாதிரி ஆகிடும் நல்லா சாஃப்டாக வேகணும்னா அந்த சலசலப்பு ஓரளவுக்கு அடங்கினோனே நீங்கள் வெளியே எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சிக்கன் எல்லாம் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்ருக்கேன் நல்லா கலரும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே நம்மளுக்கு வந்திருக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி கலர் வந்து கொடுக்குறக்காக தான் நம்ம கலர் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேண்டான்னாலும் நீங்கள் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அளவுக்கு நம்மளுக்கு சலசலப்பி இருக்கும்போதே நம்ம வெளியே எடுத்துட்லாங்க ரொம்பவும் ஃபுல்லாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டோன்னா சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அவ்வளோதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வெளியே எடுத்துருவோம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னும் நல்லா உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி நம்மளோட சிக்கன் எல்லாம் வந்துருக்குங்க கலர் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக வந்திருக்குன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ மீதி இருக்கிற சிக்கனையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் லெக் பீஸையும் போட்டு பொறிச்சு நம்ம எடுத்துக்கலாம் லெக் பீஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் பொறுத்துட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் தான் இப்போ பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு நல்ல சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெளியில் எந்த மசாலுமே நம்ம கடைகளில் வாங்காமல் வீட்லேயே இருக்கிற மசால் வச்சு சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட மசால் உதிராமல் சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்